ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லெஜெண்ட் மணி சதீக். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு பிரச்சனை இல்லை, எல்லாமே பிரச்சனையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா தேவி அப்படிங்கிற ஒரு பேராசிரி, அருப்புக்கோட்டை பேராசிரி, இன்றைக்கி வந்துட்டு மாணவிகளை வச்சு இந்த மாதிரி பாலியல் விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஈடு கொடுக்கக்கூடாது, அது எப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி பெற்றோர்கள் வந்துட்டு நம்மளுடைய பிள்ளைங்களை வந்துட்டு, அதுவும் பெண் பிள்ளைகளை முக்கியமாக வந்து அனுப்பும்போது மனசில் வந்துட்டு கல்லை கட்டிக்கிட்டு தான் வந்துட்டு அனுப்புகிறாங்க. குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஆசிரியர், அந்த ஒரு ஆசிரியர் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய மாணாக்கர்களை வழி கேடான விஷயங்கள் நடத்தினா அவங்களுக்கு தகுந்த தண்டனை, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டனா மரண தண்டனை, ஒரு பெண்ணை வழி நடத்தி கொண்டு போனாலும் அது மரண தண்டனையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் புரியணும், புரிய வைக்கணும். நிர்மலா தேவி இன்னைக்கு வந்துட்டு பண்ணியிருக்க ஒரு விஷயம், ஒரு வெக்கக்கேடனா மானக்கேடனா அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிர்மலா தேவிகள் நிறைய காலேஜ், நிறைய பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. ஏன் பள்ளிக்கூடத்தையும் நான் எழுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட வந்துட்டு கற்பழிப்பு அது இதுன்னு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஈடு கொடுக்கக்கூடாது. எத்தனை நிர்மலா தேவி இருந்தாலும் உங்களுடைய கொட்டத்தை அடக்கிக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி இந்த நிர்மலா தேவிக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மனசில், எல்லா காலேஜ், எல்லா பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லா ஆசிரியர் ஆசிரியைக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், இந்த இது உங்களுக்கு ஒரு பாடம். நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரி நிர்மலா தேவி மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியைகள் உங்கள் தப்புகளை திருத்திக்கிட்டு மாணவர்கள் நல்வழிப்படுத்துங்க. படுத்தலைன்னா உங்களுக்கு தகுந்த தண்டனை, உங்கள் மான மரியாதை. இன்றைக்கி நிர்மலா தேவி மூஞ்ச மூடிக்கிட்டு போலீஸ்லேயும் அது இதுலேயும் போயிட்டுருக்காங்கல்ல, எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம், அல்ப விஷயம், காசுக்காக இப்படி வந்துட்டு நம்மளுடைய விஷயத்துக்காக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் பொறுப்போடு இருக்கணும், மாணாக்கர்களை வழி நடத்தணும். இந்த மாதிரி ஆசிரியர்கள் மத்தியில் வந்துட்டு நம்ம வந்து கவனமாக இருக்கணும், கவனக்குறைவு இனிமேல் இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த நடவடிக்கையை அரசு எடுக்கணும். பணம் அந்த ஆடியோ நான் கேட்டேன், நிர்மலா தேவி ஆடியோவை எவ்வளோ கேவலமாக, அதை வந்து மார்க்கு போடுறேன், உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புகிறேன், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து உள்ள யாருமே திருந்தி தொலைங்க. பாவம், உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நிர்மலா தேவிக்கு கடுமையான தண்டனை கொடுக்குற வரைக்கும் யாரும் ஓய மாட்டோம். அதே மாதிரி நிர்மலா தேவி மாதிரி மறுபடியும் மாட்டக்கூடிய அத்தனை பேருக்கும் தண்டனை கடுமையாக இருக்கும். மண்ணை சாதிக்கூடிய எச்சரிக்கை. என்கிட்ட பதவி இல்லை, பலம் இல்லைடா, என்னால் பேச முடியும், உங்கள்கிட்ட சொல்ல முடியுது, ஆனால் பதவி பலம் இருந்துச்சுன்னா இவங்களாம் சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி அது இதுன்ட்டு. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பிள்ளைகள்கிட்ட மார்க் போடுறேன், அவனை பாஸ் பண்ணி விடுறேன் அப்படி பண்ணிட்டு, சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர நேரத்தில் நம்ம காவிரி பிரச்சனை ஸ்டெர்லைட் ஆகலை, இந்த பிரச்சனையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது, இதுவும் நம்ம கவனத்தில் இருக்கணும். அவங்க சொல்லியிருக்காங்க, டேட்டு தள்ளி வச்சுருக்கேன், விசாரணை அது இதுன்னு அது இதுன்னு, அது எதுவுமே இல்லை. மறுபடியும் அவங்க எதாவது சீண்டுனாங்கன்னா காவிரி பிரச்சனைக்கும் ஸ்டெர்லைட் ஆலைக்கும் கண்டிப்பாக நம்ம வரணும். அதை வந்து நம்ம மூடி மறைக்கிறதுக்காக கூட இந்த விஷயத்தை அப்படியே தோண்டி எல்லா விஷயத்துலையும் சொல்லுவாங்க, அரசியல்வாதிங்க அவங்க, அரசியல் வியாதிங்க, வியாதிங்க, வாதிகள் இல்லை வியாதிங்க. அதை நம்ம வந்துட்டு மறக்கக்கூடாது, கண்டிப்பாக நினைப்பு கூட்டணும்.